பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவின் இரண்டாம் அலை தீவிரமாக இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவங்களில் சில பேருக்கு கண் பார்வை பறிபோகிற சம்பவம் நாடு முழுக்க பல இடங்களில் ஏற்பட்டு வருது. இதுக்கு பெயர் பிளாக் ஃபங்கஸ்னு சொல்லப்படுற கருப்பு பூஞ்சைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த கருப்பு பூஞ்சை எதனால் ஏற்படுது, இதோட அறிகுறிகளெல்லாம் என்னென்ன, இதில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த கருப்பு பூஞ்சைன்னு சொல்லப்படுற நோய் எதனால் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொரோனாவால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வரவங்களுக்கு ஸ்டீரியாய்டுன்னு சொல்லப்படுற ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்துகள் செலுத்தப்படுது. இதனால் சீக்கிரமாகவே அவங்க கொரோனாவில் இருந்து குணமாகறாங்க. அப்படி குணமாகி வந்த ஒரு சில வாரங்களில், அதாவது 2 வாரங்கள்லேயே, அவங்க கருப்பு பூஞ்சைன்னு சொல்லப்படுற மியூகோர்மைகோசிஸ்னு சொல்லப்படுற நோயால் பாதிக்கப்படுறாங்க. உடம்புல சர்க்கரை அளவை இந்த பூஞ்சை அதிகரிக்கிறதால 2 பேரில் ஒருத்தர் உயிர் இழக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து இந்த கருப்பு பூஞ்சை யாரையெல்லாம் பாதிக்கும்னு பார்த்தா, சுற்றுச்சூழலில் இருக்கிற பூஞ்சை மூலமாக தான் இந்த கருப்பு பூஞ்சை மனிதர்களுக்கு எளிதாக பரவுது. அதாவது தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் மூலமாக தோலில் சீக்கிரமாக நுழையக்கூடியது தான் இந்த பூஞ்சை. அளவுக்கு அதிகமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதிகமாக ஸ்டீராய்டு எடுத்துக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கிற கொரோனா நோயாளிகளை தான் இந்த கருப்பு பூஞ்சை எளிதில் பாதிக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததா கருப்பு பூஞ்சையோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கும் பொழுது, தலைவலி, கண்களில் வீக்கம், கண்கள் சிவப்பாக இருக்கிறது, திடீர்னு கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுதல், சைனஸ் பிரச்சனை, மூக்கு வலி, வாய் மற்றும் அதோட சுற்றுப்புறங்களை கருப்பாக மாறுதல், மூக்கிலிருந்து தண்ணீர் வெளியேறுதல், மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறுதல் போன்ற அறிகுறிகளில் ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தவங்க உடம்பில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணும், மருத்துவர்களோட அனுமதி இல்லாமல் ஸ்டீராய்டு மருந்துகளை சாப்பிடக்கூடாது, அதே போல் வலி நிவாரணம் தரக்கூடிய மருந்துகளையும் மருத்துவர்கள் அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. இதில் கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லப்படுது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் இதனால் ஏற்படுற பாதிப்பு குறைவுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளை தற்காத்து வாழ்த்து சிறந்ததுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.